வெல்கம் டு வில்கம் மிக்ஸ் தமிழ். நாம இன்னைக்கு பார்க்க போறது 2020 வரப்போற சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த இயர் நிறைய நல்ல சூப்பர் ஹீரோஸ் மூவிஸும் வரப்போகுது. மார்வல் அண்ட் டிசி தவிர புதுசாகவும் ஒரு சில சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ் வரப்போகுது. ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஹீரோ மூவி இந்த பிப்ரவரியில் ரிலீஸ் ஆயிருச்சு. டிசியோட மூவியான பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே, ஹார்லி குயினோட ஆக்டிங்ல நியூவா பில்ட் பண்ண டீமை மையமாக வச்சு இந்த மூவி எடுத்துட்டு போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஆடியன்ஸ் கிட்ட ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் சில மிக்ஸான ரிவ்யூஸும் கிடைச்சிருக்கு. இங்கிலீஷில் மட்டும்தான் இந்த மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அதனால நிறைய தியேட்டர்ஸில் இந்த மூவி ரிலீஸ் பண்ணவும் இல்லை. நீங்கள் யாராவது அந்த மூவியை பார்த்துருந்தா மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததான் மார்ச் 13 ஃபர்ஸ்ட் டைமாக வேலியன் காமிக்ஸோட ஒரு சூப்பர் ஹீரோ மூவியான பிளட் ஷாட் அப்படிங்கிற மூவி வரப்போகுது. வின் டீசல் தான் பிளட் ஷாட் அப்படிங்கிற கேரக்டரில் ஆக்ட் பண்ண போகிறாரு. இவ்வளோ நாள் நிறைய மார்வல் அண்ட் டிசி சூப்பர் ஹீரோஸ் மூவிஸை நம்ம பார்த்துருப்போம், ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல சேஞ்சாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஃப்யூச்சரில் வேலியன் சினிமாட்டிக் யூனிவர்ஸும் பெரிய யூனிவர்ஸாக வளர்ந்துச்சு அப்படின்னா அதில் பிளட் ஷாட் அப்படிங்கிற இந்த கேரக்டர் ரொம்பவே முக்கியமான கேரக்டராக அமையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மூவி இந்தியாவை பொறுத்தவரை இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அப்படிங்கிற ரெண்டு லாங்குவேஜில் மட்டும்தான் ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணக்கூடிய இந்த டைம் வரைக்கும் தமிழில் ரிலீஸ் பண்ண போகிறத பற்றி எந்த விதமான அப்டேட்டும் அங்கே கொடுக்கவே இல்லை. இருந்தாலும் காமிக் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், அதே சமயம் சூப்பர் ஹீரோஸ் மூவிஸை விரும்பி பார்க்குறவங்களாக இருக்கட்டும், மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான் இந்த பிளட் ஷாட். மூவி வரட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் April 3 த நியூ மியூட்டன்ஸ் அப்படிங்கிற மூவி வரப்போகுது. ஃபாக்ஸோட டீல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபாக்ஸ் கிட்ட இருந்து வரப்போற எக்ஸ்மென் பிரான்சைஸை சேர்ந்த கடைசி மூவி அப்படின்னே சொல்லலாம். கடந்த 1.5 வருஷமாகவே இந்த மூவி ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி டிலே ஆகி போயிட்டே இருந்துச்சு. ஆனால் கடைசியாக இந்த வருஷம் April மாதம் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணவும் போகிறாங்க. ஆரம்பத்தில் இந்த மூவிக்கு ஒரு சின்ன டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அது பெருசாக யாருமே இம்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் லாஸ்ட்டாக வந்த ட்ரெய்லர் ஆடியன்ஸ் கிட்ட முன்னை விட நல்லவே ரெஸ்பான்ஸும் இருந்துச்சு. நிறையவே புது மியூட்டன்ஸை பற்றியும் கிளியராகவே காமிச்சிருந்தாங்க. அதாவது எக்ஸ்மேன் யூனிவர்ஸில் இதுவரை நம்ம பார்க்காத கேரக்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இனிமேல் இந்த மியூட்டன்ஸ் ரைட்ஸ் எல்லாமே மார்வல் கிட்ட ரீபூட் ஆகி ஃபியூச்சர் மூவிஸில் வந்தாலும் இந்த சூப்பர் ஹீரோ மூவியை விரும்பி எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு மூவி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எக்ஸ்மென் ஃப்ரான்ச்சைஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த மூவியை பார்த்து அந்த ஃப்ரான்ச்சைஸை கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம்தான். இந்த மூவி தமிழை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான அப்டேட்டும் இது வரைக்கும் இல்லை. அடுத்ததான் மார்வல் மூவியான பிளாக் விடோ. டிஸ்னிக்கு கீழே வர்ற மார்வல் மூவி அப்படின்னாலே கன்ஃபார்மாக அது தமிழில் ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக May 1 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இந்தியாவில் ஒரு நாள் முன்னாடி அதாவது April 30 இந்த மூவி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நட்டாஷாவாக வர்ற பிளாக் விடோட ஆரிஜின், அது மட்டும் இல்லாமல் சிவில் வார்க்கு முன்னாடி நட்டாஷா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ரஷ்யாவோட கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெட் கார்டியன், இவங்களை பற்றின நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த மூவியும் வரப்போகுது. டோனி ஸ்டார்க்கான அயன்மேனோட கேமியாவும் இந்த மூவியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பழைய மூவியில் உள்ள டெலிட்டட் சீன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். மார்வலை பொறுத்தவரை அடுத்த பேஸோட கனெக்ட் ஆகக்கூடிய நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே இந்த மூவியில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மூவியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் June 5 டிசியோட ஒரு ஃபென்டாஸ்டிக் மூவியான Wonder Woman 2. வொண்டர் உமன் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அப்புறமா ரொம்பவே எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மூவி அப்படின்னா Wonder Woman 2 தான். வொண்டர் உமனோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சக்ஸஸை தொடர்ந்து எல்லாருமே செகண்ட் பார்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், எப்போ இந்த மூவி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் June மாதம் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சீக்வல் மூவியாக பாஸ்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை மையமாக வச்சு இந்த மூவியை கொண்டு போக போகிறாங்க. வார்னர் பிரதர்ஸ் அண்ட் டிசியோட காம்பினேஷனில் ஒரு மூவி வந்துச்சு அப்படின்னாலே மேக்ஸிமம் தமிழில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே பிரச்சனைகளும் வரும். ஆனால் இந்த தடவை ஒண்டர் உமனுக்கு அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாகவே இந்த மூவி தமிழில் வரும். சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸை பொறுத்தவரை அது உண்மையிலேயே ரொம்பவே ஹாப்பியான விஷயம்தான். புது வில்லன், புது சூட் அப்படின்னு ஒண்டர் உமன் 2ல நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நமக்கு இருக்குது. ட்ரெய்லரில் நம்ம பார்த்ததை விட மூவியில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி மூவியோட ஒரு சில க்ரூ மெம்பர்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. மூவி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக சோனி மார்வல் யூனிவர்ஸோட மார்பியஸ் த லிவிங் வேம்பையர் மூவி. இந்த மூவி சோனி யூனிவர்ஸுக்கும் மார்வல்லையும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மூவி அப்படின்னே சொல்லலாம்.
மோர்பியஸோட ஆரிஜினை மையமாக வச்சு இந்த மூவி எடுத்துகிட்டு போக போகிறாங்க. எம்சியூவில் இருக்கிற நிறைய விஷயங்களை இந்த மூவியில் கனெக்ட் ஆகக்கூடிய மாதிரி நம்ம அந்த ட்ரெய்லர்லேயே பார்க்க முடியும். அதுக்கான ஹிண்ட்ஸ் அப்படிங்கிறதும் நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. ட்ரெய்லரும் பெருசாக எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும். கண்டிப்பாக மூவியை எல்லோரும் இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜூலையோட லாஸ்ட்டில் இந்த மூவி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவரை தமிழில் இந்த மூவி வருமா வராதா அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான அப்டேட்டும் அவங்க கொடுக்கவே இல்லை. ஆனால் இந்த மூவி தமிழில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அடுத்ததாக இன்னொரு சோனி மார்வல் யூனிவர்ஸ் மூவியான வெனம் 2. இந்த மூவியும் நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நமக்கு இந்த வருஷத்தோட எண்டில் வரப்போகுது. ஸ்பைடர்மேனான டாம் ஹாலண்டோட கேமியாவும் இந்த மூவியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் எம்சியூவோட ஃப்யூச்சரில் கனெக்ட் ஆகக்கூடிய நிறைய ஹின்ட்ஸையும் இந்த மூவியில் வச்சுருப்பாங்க. இந்த மூவிக்கான ட்ரெய்லரும் சீக்கிரமே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெனம் சீரீஸை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பார்ட் அப்படிங்கிறது ரொம்பவே சக்ஸஸ் கிடைச்சது. அதே மாதிரி தான் செகண்ட் பார்ட்டும் அதை விட அதிகமான சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த பார்ட்டில் வெனம், சி வெனம், அதுக்கப்புறம் ரொம்பவே பவர்ஃபுல்லான வில்லனான கேரேஜ் அப்படிங்கிற அந்த சிம்பியாட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே நம்ம பார்க்க முடியும். இது தவிர ஸ்பைடியோட கேமியாவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த மூவி உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்கும். மூவி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மூவி அக்டோபர்லேயே ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. இந்த மூவிக்கான டேட்டையும் இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும். மேக்ஸிமம் கண்டிப்பாக இந்த இயரோட எண்டுக்குள்ளே இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக ஒரு எம்சியு மூவியான த எட்டர்னல்ஸ் நவம்பர் 6 இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. எம்சியுவோட அடுத்த பேஸ்க்கான ஒரு முக்கியமான மூவி அப்படின்னே சொல்லலாம். செலஸ்டியல்ஸ் பற்றியும் எட்டர்னல்ஸ் பற்றியும் டீவியன்ஸ் பற்றியும் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் பற்றியும் இந்த மூவியில் ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக எட்டர்னல்ஸ் எங்கே போனாங்க, அவங்க எப்படி ஃப்யூச்சரில் வரப்போகிற நிறைய மூவிஸோட கனெக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கான ஆன்சரும் இந்த மூவியில் நமக்கு கிடச்சிரும். இந்த மூவிலிருந்து எம்சியோட பாதை அப்படிங்கிறது வித்தியாசமான டைரக்ஷனில் போக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டிஸ்னி மார்வல் மூவி அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் தமிழில் வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும். இந்த மூவியும் கண்டிப்பாகவே தமிழில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த மூவியை பொறுத்தவரை புதுசாக நமக்கு பழக்கமே இல்லாத நிறைய கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணவும் போகிறாங்க. மூவி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைவ் ஆக்ஷன் மூவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சூப்பர் ஹீரோஸ் மூவிஸை பொறுத்தவரை இவ்வளோதான். அடுத்ததாக டிசியிலிருந்து ஒரு சில அனிமேஷன் மூவிஸும் இருக்குது, அதை பற்றியும் பார்க்கலாம். இந்த பிப்ரவரியோட எண்டில் சூப்பர்மேன் ரெட்சன் அப்படின்னு சொல்லி ஒரு அனிமேஷன் மூவியும் வரப்போகுது. Earth-30 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய சூப்பர்மேனோட கிராஃபிக் நாவலை பேஸ் பண்ணி இந்த மூவியை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ட்ரெய்லரும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. சூப்பர்மேனோட அட்வென்ச்சரஸ், அதுக்கப்புறம் அவரோட ஸ்டைலில் அவரோட பிரச்சனைகளை அவர் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்டோரிலேனும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. கண்டிப்பாக இந்த மாதத்தோட எண்டில் இந்த மூவி ரிலீஸ் ஆகிரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததான் டிசியோட இன்னொரு அனிமேஷன் கிராஸ் ஓவர் மூவியான ஜஸ்டிஸ் லீக் அப்போக்லிப்ஸ் வார். இந்த மூவி 2017 வந்த ஜஸ்டிஸ் லீக் டார்க் மூவியோட ஒரு சீக்வல் மூவி அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இந்த மூவிக்கு R-rated கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த மூவியில் வரக்கூடிய டைலாக்ஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஜஸ்டிஸ் லீக் டார்க் அப்படின்னாலே தெரியும், மேஜிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய சூப்பர் ஹீரோஸ் அப்படிங்கிறவங்க அந்த டீமில் இருப்பாங்க. இந்த மூவிலையும் ஜட்டானா, ஸ்வாம்ப் திங், டெட்மேன், எரிஜன், பிளாக் ஆர்ஷில்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கேரக்டர்ஸ் வரவும் செய்வாங்க. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து இந்த கேரக்டர்ஸில் யாரெல்லாம் செகண்ட் பார்ட்டில் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க டீட்டெயில்டாக சொல்லவே இல்லை. இந்த மூவிக்கான ட்ரெய்லராக இருக்கட்டும், அதே சமயம் இந்த மூவிக்கான ரிலீஸ் டேட்டாக இருக்கட்டும், எதையுமே டிசியிலிருந்து இன்னும் கிளியராக அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே இந்த மூவி வந்துடும். கடைசியாக இந்த வருஷத்தில் வரப்போகிற இன்னொரு டிசியோட அனிமேஷன் மூவி என்ன அப்படின்னு பார்த்தா சூப்பர்மேன் மேன் ஆஃப் டுமாரோ. இந்த மூவியும் இந்த இயரோட எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மூவிக்கான ட்ரெய்லராக இருக்கட்டும், ரிலீஸ் டேட்டாக இருக்கட்டும், எதையுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. இந்த மூவியும் சூப்பர்மேனோட சாகசங்களை மையமாக வச்சு கொண்டு போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எதையுமே அவங்க கிளியராக அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. 2020 பொறுத்தவரை சூப்பர் ஹீரோஸ்க்கான லைவ் ஆக்ஷன் அண்ட் அனிமேஷன் மூவிஸோட லிஸ்ட் அப்படிங்கிறது இவ்வளோ தான். சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.